அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கும் துவா உடனடியாக அங்கீகரிப்பதற்கு உங்களிடத்திலே இந்த ஐந்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவன் உங்கள் துவாவை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். என்ன அந்த ஐந்து? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1844 ஹதீஸாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நீண்ட பயணத்தில் ஒருவன் புறப்பட்டு ஆடைகளும் உடம்பும் புழுதி படிந்த நிலையில் என் இறைவா என் இறைவா என்று துவா செய்தால் அவனது உடை, உணவு, பானம் ஆகியவை ஹராமானதாக இருக்கும்போது அவனது பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆடை தூய்மையாகவும் உடம்பு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உடை, உணவு, பானம், தண்ணீர் இவை அனைத்தும் ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, ஏன் நாம் கேட்கக்கூடிய சில துவாக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பது இல்லை? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே